அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள், ஆய்வுகள், புதிய கண்டுபிடிப்புகள் இவையெல்லாம் அறிவியல் சார்ந்து இருந்தால்தான் அதற்கு உலக அளவிலே ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. எனவேதான் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனால் இலக்கியம் சார்ந்தோ இதர துறைகளிலோ நடைபெறுகிற ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் மிக உன்னதமானவையாக இருந்தாலும் கூட அறிவியல் துறையில் செய்யப்படுகிற ஆய்வுகளுக்கு இணையாக இதனை மதிப்பதில்லை. எனவே ஆராய்ச்சியாளன் என்று சொன்னாலே அவன் அறிவியல் ஆராய்ச்சியாளன் என்று கருதுகிற அளவுக்கு இன்றைக்கு போக்குகளும் சூழல்களும் இருக்கின்றன. ஆனால் உண்மை அது அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆய்வு சிந்தனை என்பது இயல்பாகவே இருக்கிறது. அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது, அடிப்படையானதும் கூட. ஒரு இந்திய மொழியியல் ஆய்வில் ஒரு பெரிய மாற்றம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் மூல மொழியாக இருப்பது சமஸ்கிருதம். இதை முதலில் சொன்னவர் வில்லியம் ஜோன்ஸ். இவர்தான் ஒரு புத்தகத்தில் முதன் முதலாக இப்படி ஒரு கோட்பாட்டை, மொழியியல் கோட்பாட்டை வெளியிட்டார். அதற்கு பிறகு அதுவல்ல, இந்தியாவிலே இரண்டு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று திராவிட மொழி குடும்பம் என்பது. எனவே தென்னிந்தியாவில் பேசப்படுகிற மொழி வட இந்தியாவில் பேசப்படுகிற மொழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு தனி குடும்ப வகையை சார்ந்தது என்று ஆதாரங்களோடு முதன் முதலாக விளக்கியவர் கார்டுவெல். அவரினுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜ் என்கிற அந்த புத்தகம்தான் முதன் முதலாக இந்த சித்தாந்தத்தை உடைத்தது. அப்படித்தான் இதுவரையும் நான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது ஒரு புத்தகம் தமிழிலே வந்திருக்கிறது, திராவிட சான்று, எல்லிஸ் பிரபுவும் திராவிட மொழிகளும் என்கிற புத்தகம். அதை ராமசுந்தரம் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஒரு நுட்பம் தெரிய வருகிறது. கார்டுவெல் ஆராய்ந்து சொன்னதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 1816 கேம்வெல் என்கிற ஒரு மொழியியல் அறிஞர் தெலுங்கு மொழி பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியவர் எல்லிஸ் பிரபு. அவர் ஒரு செய்தியை பதிவிடுகிறார், இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் வடமொழிக்கும் தமிழுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன, இதை பற்றி எனக்கு நிறைய சிந்தனைகளும் தகவல்களும் திரட்டிக்கொண்டிருக்கிறேன், அதை என்னுடைய நண்பர் எல்ஃபில் அவர்களுக்கு அவ்வப்போது கடிதம் எழுதுகிற போது இதையெல்லாம் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறேன், இவற்றையெல்லாம் என்னுடைய 40 வயதிற்கு பிறகு நான் தொகுத்து ஒரு புதிய சிந்தனையை மொழியியல் சார்ந்து இந்திய மொழியியலை குறித்து வெளியிடப் போகிறேன் என்று எல்லிஸ் பிரபு அவர்கள் அந்த கட்டுரையினுடைய, அந்த புத்தகத்தினுடைய கேம்வெல்லுக்கு எழுதிய புத்தக முன்னுரையிலே தெரிவித்திருந்தார். ஆக கேம்வெல் புத்தகத்தினுடைய முன்னுரையை படித்த டிராட்ஸ்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர், அப்படியா, எல்லிஸ் பிரபு இவ்வளவு எடுத்திருக்கிறாரா முயற்சிகள், இப்போ எல்லிஸ் பிரபு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருப்பாரே அதை தேடலாம் என்று பார்த்தபோது தான் தெரிய வந்தது. 40 வயதுக்கு பிறகு புத்தகம் எழுதுவதாக எல்லி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் 41 வயதிலேயே இறந்து விட்டார். எனவே அந்த புத்தகம் முழுமை பெறவில்லை. டிராட்ஸ்மேன் என்ன செய்தார், கேம்வெல் புத்தகத்தினுடைய முன்னுரையிலே சொல்லப்பட்டிருந்த அந்த எஸ்பில் எங்கே இருக்கிறார், அவருடைய வாரிசுகள் எங்கே இருக்கின்றன என்று தேடி அலைந்து அவர்களை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அவர்களுக்கு எல்லிஸ் பிரபு எழுதிய கடிதங்களை எல்லாம் வாங்கினார். பிறகு எல்லிஸ் பிரபு யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சென்னைக்கு வந்து இங்கே இருக்கிற அருங்காட்சியகம், ஆவணக்காப்பகம் எல்லாவற்றிலிருந்தும் தகவல்களை திரட்டி கொண்டு வந்த ஒரு ஆய்வு புத்தகம்தான். கார்டுவெல்லுக்கு முன்னதாகவே திராவிட மொழிகள் என்று ஒன்று இருந்தது என்பதை எல்லிஸ் பிரபு அவர்கள் தீர்மானித்திருந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இது ஒரு புதிய சிந்தனை.
ஏனென்றால் வில்லியம் ஜோன்ஸ் சொன்ன வடமொழிதான் மூலமொழி இந்தியாவுக்கு என்று சொன்னதை உடைத்து இல்லை என்று நிரூபித்த கார்ட்வெல் தான் திராவிட மொழிகளை கொண்டு வந்தார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எல்லிஸ் பிரபு இப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஆய்வுகளுக்குள்ளும் பண்ண வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே பிற துறைகளில் செய்யப்படுகிற அந்த ஆய்வு மட்டுமல்ல, இலக்கிய துறையிலும் மொழியியல் துறையிலும் சமுதாய கூறுகளை ஊடுருவி பார்க்கிற பார்வையிலும் செய்யப்படுகிற ஆய்வுகளும் மிகப்பெரிய மாற்றத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே டிராட்ஸ்மேன் ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையிலே ஒரு செய்தியை கூர்ந்து ஆய்ந்து பார்த்தபோது ஒரு புதிய கோட்பாடே வெளியே வருகிறது என்று சொன்னால், ஆய்வு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை, அதுவும் மொழியியல் கூறில் எவ்வளவு தேவை என்பதை இந்த புத்தகம் மிக அருமையாக வலியுறுத்துகிறது. அந்த வகையில் இப்பொழுது வந்திருக்கிற அந்த புத்தகம் டிராட்ஸ்மேன், தாமஸ் ஆர் டிராட்மேன் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய புத்தகம் லாங்குவேஜஸ் அண்டு நேஷன்ஸ், டிராவிடியன் ப்ரூஃப் இன் கலோனியல் மெட்ராஸ் என்கிற புத்தகத்தினுடைய தமிழாக்கம், திராவிட சான்று, எல்லிஸ் பிரபுவும் திராவிட மொழிகளும் என்ற புத்தகம் காலச்சூடு வெளியிட்டிருக்கிறது. அருமையான புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். நன்றி, வணக்கம்.